நண்பர்களே, இப்போது நாம் பார்த்தோம் ஐஎஸ்ஆர் விஜய் சப்ஸ்டாக்கிஸ்ட் ரமேஷ் அண்ணனுடன் நாளின் தொடக்கத்தில் மீட்டிங் செய்ததை வாருங்கள் நமது லேர்னிங்கை சமரை செய்வோம். விஜய் எஸ்எம்எஸ் செய்து ரமேஷ் அண்ணனுக்கு தனது விசிட் பத்தி ரிமைண்ட் செய்தார். இவ்வாறு செய்வதால் ரமேஷ் அண்ணனும் மீட்டிங்காக தயாராக இருந்தார். விஜய் மீட்டிங்காகவும் தனது கையில் நேரத்தை வைத்தார். இதன் மூலம் அவர் தனது வீட்டை இன்றை முழுமை செய்ய முடியும். இவ்வாறு செய்வது சரிதான். விஜய்க்கு மிகவும் நன்றாக தெரியும் எந்த விஷயத்தை காலையில் டிஸ்கஸ் செய்ய வேண்டும் என்றால் அந்த நாளுக்கான ப்ரொடக்டிவில் உதவியாக இருப்பதை. விஜய் மாதத்தின் முதலாவது தேதியிலேயே ஸ்கீம் லெட்டரை அனுப்பியிருந்தார். இதற்கான பயன் என்னவென்றால் சப் ஸ்டாக்கிஸ்ட் ரமேஷ் மார்க்கெட்டில் சரியான சமயத்தில் ஸ்கீமை கம்யூனிகேட் செய்தார். இவ்வாறு செய்வதால் ஸ்கீமின் முழு பயன் கிடைக்கும். இதை தவிர விஜய் இதையும் செக் செய்தார், ரமேஷ் அண்ணன் ஸ்கீமை முழுமையாக புரிந்து கொண்டாரா என்று. விஜய் ரமேஷ் அண்ணனுக்கு கூறினார், போன மாதத்தின் பெர்ஃபார்மன்ஸ் டார்கெட்டை விட அதிகமாக இருந்ததென்று. மேலும் இதை ஏஎஸ்இ மீட்டிங்கிலும் அவர் பேசினார். இதன் மூலமாக ரமேஷ் அண்ணனுக்கு பாராட்டு கிடைத்தது. விஜய் உறுதி செய்தார், ரமேஷ் அண்ணன் டிஎஸ்ஆர் மற்றும் இன்வாய்ஸ்க்காக தனித்தனி ஃபைல் செய்திருந்தார் என்று. அபிலாஷாவில் எந்த பேராமீட்டர்ஸின் வெயிட்டேஜ் சப் ஸ்டாக்கிஸ்டின் பெர்ஃபார்மன்ஸில் கிடைக்க வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் சப் ஸ்டாக்கிஸ்ட் ரமேஷ் அண்ணனுடன் ரிவ்யூ செய்தார். பிஜேபியின் அடிப்படையில் விஜய் தனது வேன் டவுன்ஸின் கவரேஜை பிளான் செய்தார். மேலும் ட்ராக் செய்தார், ரமேஷ் அவர் அதன் அடிப்படையில் வேலை செய்கிறாரா என்று. விஜய் சப் ஸ்டாக்கிஸ்ட் ரமேஷ் அண்ணனுடன் பிளான் செய்தார், அவர் இந்த மாதத்தின் 3 விசிட்டில் அவர் எவ்வளவு வேல்யூ செய்வார் என்று. மேலும் ரமேஷ் அண்ணன் எவ்வளவு செய்ய வேண்டும் என்று. விஜய் கோடவுனில் செக் செய்தார், தனிப்பட்ட எஸ்கேயூஸின் ஸ்டாக் பொசிஷன் என்னவென்று. மேலும் போக்கஸ் எஸ்கேயூஸிலும் அதிக கவனம் செலுத்தினார். விஜய்க்கு தெரிய வந்தது, ரமேஷ் அண்ணன் கூறினார், கோத்ரேஜ் நம்பர் 1 வைட் லில்லி 70 கிராம் நன்றாக செல்கிறது என்று. உடனே அவர் நோட் செய்து கொண்டார், அடுத்த ஆர்டரில் இதை இடம்பெற செய்ய வேண்டும் என்று. இவ்வாறு செய்வதால் விஜய் சரியான முறையில் சப் ஸ்டாக்கிஸ்டின் ஆர்டரை செய்தார். ரமேஷ் அண்ணன் விஜய்க்கு கூறினார், அவருடைய கோத்ரேஜ் நம்பர் 1 33 கிராமின் 7 பேட்டி ஸ்டாக் விற்பனையாகுது என்று. அதனால் தான் விஜய் இன்றைய பிஜேபியில் அவர் எல்லா ஹோல்சேலர் மற்றும் ரீட்டைலருக்கு கொடுக்க பிளான் செய்தார். மேலும் நிலுவையில் இருக்கும் 4% ஸ்கீம் பற்றியும் பயன்படுத்துவதற்காக பற்றி யோசித்துக் கொண்டார். விஜய் கோத்ரேஜ் எக்ஸ்பர்ட் கிரிம் அடிப்படையில் ப்ரோமோவின் அடிப்படையில் பிளானிங் செய்தார். அவர் அதிகப்படியான கடைகளில் எவ்வாறு கொடுக்க முடியும் என்று. மேலும் அவர் ரமேஷ் அண்ணனை கன்வின் செய்தார், ஹோல்சேலில் அதிகமாக பொருட்களை கொடுத்து டிஸ்ட்ரிபியூஷனை அதிகரிக்க முடியாது என்று. கூடவே அவர் சப் ஸ்டாக்கிஸ்ட் பாயிண்டில் அதன் சாம்பிளை எடுத்துக்கொண்டு மார்க்கெட் விசிட் செய்தார். விஜய் ரமேஷ் அண்ணனுடன் டிஸ்கஸ் செய்தார், எந்த ஹோல்சேலரின் எவ்வளவு அச்சீவ்மெண்ட் என்று. மேலும் முன்னேற்றத்திற்கான ஸ்லாபில் எவ்வளவு செய்ய வேண்டும் என்று. விஜய் சப் ஸ்டாக்கிஸ்ட் ரமேஷ் அண்ணனிடம் விவரங்களை தெரிந்து கொண்டார், எந்த ஹோல்சேலர் மற்றும் ரீட்டைலர் பொருட்களை வாங்கவில்லை என்று, எந்த கடைகளில் பேமெண்டின் இஷ்யூ இருக்கிறது, மேலும் எங்கே ரீப்ளேஸ்மெண்ட் செய்ய வேண்டும் என்று. இதை போல அந்த பீட்டின் இஷ்யூஸை சால்வ் செய்ய தயாராக இருந்தார். தன்னுடைய இன்றைய மார்க்கெட் விசிட்டின் பிளானிங் செய்ததற்கு பிறகு விஜய் சரியான சமயத்தில் மார்க்கெட்டுக்காக சப் ஸ்டாக்கிஸ்ட் பாயிண்டில் இருந்து ரமேஷுடன் சென்றார்.